ஹை ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பவர்ஸ் ஆஃப் இமாஜினரி யூனிட் ஐ ஐயினுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுங்கிறது ஐன்னு சொல்லியாச்சு இப்போ இதை நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஐ ஸ்கொயர் அப்படின்னா என்னது மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று அதே மாதிரி ஐ கியூபு ஐக்யூப்னால் எப்படி எழுதலாம் ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐன்னு எழுதலாமா இப்போ ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐன்னு வரும் மைனஸ் ஐ இது ஐக்யூப் அடுத்து ஐ பவர் ஃபோர் ஐ பவர் ஃபோர்னால் என்ன எடுத்தோம் ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐஸ்கொயர்டு இப்போ ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் இது நம்ம ஒரு ஃபோர் வரலும் தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் பவர்லாம் எப்படி அதிகமாக போணுச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பவர் என்னு ஜென்ரலாக சொல்கிறேன் ஐ பவர் என் ஏன்னா நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் தெரியும் இதுக்கு மேலே ஆயிரம் பத்தாயிரம் கூடலாம் கொடுப்பாங்க அதுதான் முதல் எக்ஸசைஸே உங்களுக்கு இது தான் அதுக்காக தான் இந்த பேசிக் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஐ பவர் எண்ணுருக்கு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ பவர் ஃபோர் க்யூ ப்ளஸ் கே அப்படின்னு எழுதுக்கலாம் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் அல்காரதம் ஆல்ரெடி இருக்குன்னே நம்ம லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க டிவிஷன் அல்காரதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு அது மூலியமாக தான் இதை கொண்டு வரோம் இப்போ என்னங்கிற நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க ஃபோரால் ஏன்னா ஃபோருன்னு வந்துச்சு அப்படின்னா பவரில் என்ன வருது பாருங்கள் ஐ பவர் ஃபோர்னா என்னது ஒன்றுன்னு வருது அப்போ நாலு மடங்குகள்லாம் பவரில் வரும் பொழுது நமக்கு என்ன வயிறும் ஒன்று அப்படின்னு வந்துடும் அப்போ அதனால் இதை ஃபோரால் டிவைட் பண்ணுறாங்க அப்போ பூரால் டிவைட் பண்ணால் சம் கோஷியன் நமக்கு கிடைக்கும் அதுதான் ஃபோர் க்யூ இப்போ பேலன்ஸு சம் நம்பர்ஸ் ரிமைண்டர் இருக்கும் அதை கேன்னு சொல்கிறோம் நீங்கள் ஆறுன்னு கூட எடுத்துக்கலாம் ரிமைண்டரை இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைண்டர் கேவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண் நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ணிங்களோ அது கிடச்சிரும் அதனால் இது டிவிஷன் அழுகாத யூஸ் பண்ணி இதை பிரித்து எழுதிக்கிறோம் இப்போ ஐ பவர் ஃபோர் கே ஃபோர் க்யூ இன்ட்டு ஐ பவர் கே ஏன்னா பவரில் அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் பிரிக்கலாம் இப்போ இதோட வேலையூ நம்ம ஃபோர் இன்ட்டு சம் நம்பர் தான் வரும்போது அது கான்ஸ்டன்ட் தான் அந்த நம்பரு நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வந்துடும் ஒன் இன்ட்டு ஐ பவர் கே ஈக்குவல் டு ஐ பவர் கே இந்த கேங்கிறது கண்டிப்பாக த்ரீயை விட கம்மியான நம்பராக இருக்கும் அப்போ த்ரீயை விட கம்மியான நம்பர்னால் நமக்கு என்ன வந்துடும் நமக்கு த்ரீ வரும் டூ வரும் பவரில் ஒன்று வந்துச்சுன்னா ஐநு எழுதிக்க போகிறோம் இந்த வேல்யூலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருக்கும் அப்போ ஐ பவர் எண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ பவர் கே அதாவது ஃபோரால் இந்த எண்ணை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அதை ஐ பவரில் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி நம்ம ஐ பவரில் கொண்டு வந்து எழுதிடலாம் இதுதான் முதல் எக்ஸைஸ் சரி சார் நமக்கு பாசிட்டிவில் சொல்லிட்டீங்க நெகட்டிவ்வில் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஐ பவர் மைனஸ் டூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஒன் பை ஐ ஸ்கொயர்னால் ஒன் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஐ பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு இருந்தால் ஒன் பை ஐ க்யூப் அப்படின்னு எழுதலாம் இப்போ ஒன் பை ஐ க்யூபோட எழுதி என்ன சொல்லியிருக்கோம் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ மைனஸ் ஐ இப்போ இப்படி இருக்குது இது நம்ம காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் இமாஜினரினா இல்லை அப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இன்ட்டு ஒரு ப்ளஸ் ஐ இன் பை ஐ அதாவது அதனுடைய காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய காஞ்சிகேட் அதாவது ப்ளஸ்ஸுன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ் இப்போ இங்கே மைனஸ் ஐன்னு வரதுனால ப்ளஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மேலே என்ன வந்துடும் ஐன்னு வந்துடும் கீழே டினாமினேட்டரில் என்ன வரும் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் கட்டுங்களா மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் சாரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா ஐ பை மைனஸ் ஐ ஸ்கொயர் இப்போ ஐ பை மைனஸ் ஐ ஸ்கொயர்டோட வேல்யூன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பை ஒன் அப்படின்னு வந்துடும் ஈக்வல் டு ஐ அப்படிங்களா நெகட்டிவ் வந்தால் இப்படி தான் நம்ம எழுதணும் சரி சார் நெகட்டிவ்ல இன்வர்ஸில் வருது பை பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஐ இப்போ இதோட காஞ்சிகேட் அப்படின்னு எடுத்திங்கன்னா மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஐ டிவைட் பை இரண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் வழி மைனஸ் ஒன்று இப்போ மேலே மைனஸ் ஐ டிவைட் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ பை ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இப்படிங்களா நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம காஞ்சி கேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதோட கான்ச வரக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு வந்து ஐயில் வந்து மாறிடும் புரியுதுங்களா டினாமினேட்டில் வந்தால் காஞ்சி கேட்டை எடுத்து தான் நம்ம பண்ணியாகணும் இதுதான் உங்களுக்கு ஐ பவரில் இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்